Hi. நான் பேசுறது கேக்குது நம்புறேன். ஸோ இன்னைக்கு நான் லைவ் வர முக்கியமான ஒரு ரீசன், ஒன் அண்ட் ஒன்லி ரீசன், ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். லைக் நான் எதிர்பார்க்குறது ஆசன், லைக் சின்ன சின்ன விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்பவும் அதை அழகாக பண்ணி காட்டுறீங்க என்னோடய விஷயத்தில். லைக் நீங்கள் காட்டுற அந்த லவ் என்னால் எனக்கு டைப் அடிக்க யோசிக்கும் போதோ இல்லை ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போதோ எனக்கு அது ப்ராப்பரான வேர்ட்ஸ் என்னால் யோசிக்க கூட முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. சும்மா சாதாரண விஷயந்தான் நம்ம சாதாரணமாக தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடலாம், பட் உண்மையில் அந்த எஃபர்ட்ஸ் நான் பார்க்கும்போது நிறையா வாட்டி இதுக்கு நம்ம டிசர்விங்கா அப்படின்னு நிறைய வாட்டி எனக்கே ஒரு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அண்ட் நிறையா ரீசன்ட் டைம்ஸில் நிறையா நான் பார்த்தேன், நான் அவ்வளோ ஆக்டிவாக இல்லைனாலும் நான் அவ்வளோவா நான் இன்ட்ராக்ட் பண்ணலைனாலும் கூடலாம், நீங்கள் நான் இன்ட்ராக்ட் பண்ணலானாலும் கூட நீங்கள் என்னை இன்ட்ராக்ட் பண்ணுற வைக்கிறதுக்கே நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் அதுக்கும் எடுப்பீங்க, அதையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷவர் மீ ஸோ மச் லவ். அண்ட் அதுவும் சில விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஒருத்தங்க யூஸ்வலாக ஆர்ட் ஒர்க் நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் ஒருத்தங்க வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்கை நிறையா விஷயம் அவங்கள அவங்க இமேஜின் பண்ணி பண்ணி க்ரியேட்டிவாக நிறைய பண்ணாங்க. ஸோ அது ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்குது. என்னடா அது இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க எப்படி? ஏன்னா ஒவ்வொருத்தரோட டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூ, உங்கள் லைஃப்பில் எல்லாத்தோட டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தங்க நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஒர்த்தாக இருக்கணும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை நான் ஒர்த் ஆக்கிக்கிறேன். நான் டெஃபினட்டாக அதுக்கான எஃபர்ட் நான் போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் வேறு என்ன சொல்லணுன்னா, அண்ட் பர்த்டேக்காக எடுத்த நிறையா எஃபர்ட்ஸ் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவும் என்னடா அது இப்படிலாம் பண்ணுறாங்க, லைக் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, பார்த்துட்ருக்கேன், நிறைய பேர் சென்ட் பண்ணுறாங்க அதை பற்றி. ஸோ பார்க்கும்போது எனக்கே லைக் நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அது அவங்க பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து அது எனக்கு செய்கிறதோ இல்லையோ, நீங்கள் பண்ணுற மனசுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் லைஃப்பில் ஒரு பெட்டரான ப்ளேஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போவீங்க. ஸோ சில டைம்ஸ் நம்ம கன்வே பண்ணும்போது தப்பாக கன்வே ஆகிடுது, பட் ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சொல்லும் போதும் பேசும் போதும் ஒரு மேடு கிடைக்கும் போதோ இல்லை இந்த மாதிரி ஒரு சோஷியல் கேட்குதுன்னு நம்புகிறேன். வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா? கேட்க மாட்டேங்குது. ஆ ஓகே, கேட்குது, டன். ஸோ ஒவ்வொரு விஷயம் நான் பேசும்போது லைக் நான் மக்களை வச்சு பீப்புளை வச்சு தான் நான் அதை சொல்லுவேன். எனக்காக நான் பேச முடியாது, ஏன்னா நான் என்ன என் வேலை வந்து லைக் ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அது என்னோடய வேலையாக இருக்கும், அது என்னோடய எஃபர்ட்டாக இருக்கும். பட் நான் இப்போ இருக்கிற
இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் நியூ பீப்புள். உங்களை வச்சு தான் நீங்கள் கொடுக்குற அந்த ரிவ்யூஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட ஜேர்னி இருக்குது. ஸோ நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை வச்சு தான் நான் பேசுகிறேன், உங்களை நினச்சி தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டெசிஷனும் இருக்குது, நான் எடுக்கிற டெசிஷனும் இருக்குது. டெஃபினெட்லி நாட் டு ஹர்ட் எனிபடி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் ஃப்ரம் வெரி லாங் டைம். கண்டிப்பாக வந்து இது நான் சொல்கிறேன்னா, அது லைக் நான் ஒரு ஆடியன்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆடியன்ஸ். ஸோ நான் ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன், நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்திருக்கேன், உங்களில் ஒருத்தராக இருந்து தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் அந்த இடத்துல நான் இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் பண்ணியிருக்கேங்கலாம் பார்த்து வந்தனால நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு தோணுச்சு, இந்த டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணும், இப்படிலாம் சொல்லணும்னு இருந்துச்சு. ஸோ அதுதான் அதை நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் கன்வே பண்ண நினச்சேன், இப்போ நான் கன்வே பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்காக இங்கே எடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், பெரிய எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நாங்கள் ஒரு வேலை பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நீங்கள் காட்டுற அந்த ஒரு ஒவ்வொரு அன்பினால் மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான் இங்கே ஓடிட்டுருக்கோம். அது இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு எங்கள் வேலையை உண்மையே சொல்லணும்னா. ஸோ இந்த இடம் கொடுத்தது எல்லாமே நீங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ அது எதுவும் இல்லாமல் இங்கே யாருனாலும் இங்கே வர முடியாது, அது அது எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக நீங்கள் காட்டுற இந்த லவ்வுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக என்னோடய ஹார்ட் ஒர்க் இருக்கும், அண்ட் என்னோடய ஒவ்வொரு செலெக்ஷன் டெசிஷன்லேயும் உங்களோட கன்சிட்ரேஷன் என்றைக்குமே இருக்கும், அது மறவே மறாது. அது நான் கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி டெஃபினட்டாக அது நான் உங்களை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பிடிக்காத யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் டெஃபினட்டாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் கண்டிப்பாக நான் என்னால் ஒரு நாள் அதை நான் உங்களை என்னை பிடிக்க வைக்கிற மாதிரி நான் என்னோடய எஃபர்ட் போட்டு நான் வந்து உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அண்ட் தேங்க்யூ, இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபேன் பேஜஸ், ஏன்னா என்னால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேங்க் பண்ண முடியல, ஏன்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறையா போயிட்டே இருக்குது. எனக்கு இது இங்கேருந்து வருது, இது யார் பண்ணாங்க, என்னால் அது லைக் என்னால் அது ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணி எனக்கு தேங்க் பண்ணுறதுக்கு என்னால் இது பண்ண முடியல. ஸோ எனக்கு யாரும் மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு லைவில் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரொம்ப என்னை தாங்குறீங்க. அந்த லவ்ங்கிறத தாண்டி அன்கண்டிஷனல் லவ்ங்கிறது சம்திங் இஸ் வெரி ஸ்பெஷல், அண்ட் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ டெஃபினெட்லி அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், வீணாக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். கண்டிப்பாக என்னோட பெட்டர் ஒவ்வொரு நாள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே நான் போகிறேன், என்னென்ன பெட்டர்மெண்ட் பண்ணுங்கிறது. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட்வைஸ் இல்லை, கடைசியாக ஒரே விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் நம்ம என்றைக்குமே ஆசைப்படலாம், பேராசைப்படாதீங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நிறையா வீடியோஸ் பார்த்தேன், நிறையா பேர் வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்க, நிறையா அம்மா ப்ளஸ் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. உண்மையிலே ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர், பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க, பை.